اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. நமக்கு பொதுவா இந்த நகைச்சுவை அந்த ஓட்டுறது அதெல்லாம் வராது. அதனால ஆட்களுக்கு மத்தியில பேசுறதான கரஸ் அந்த கரசேவை கரகோசை அதிகமா இருக்கு. இதுவே பெண்கள் அணி நாங்க பெண்களுக்கு மத்தியில பேசியிருந்தா இந்த சத்தத்தோட பயங்கரமா போயிருக்கும். இந்த நாரதர் மாதிரி நடுவில் உட்கார்ந்து எடுத்தவர் கத்திட்டே இருக்கா ரக்கெல்லாம் கத்த முடியாது. தக்காளி பறந்து வந்திருக்கும் முதன் முதல்ல வாழ்க்கை முதல் பட்டி மன்றமாக இருக்கிறதால இன்ஷா அல்லாஹ் சரியான அடிப்படையில பேச முடியும் என்று நான் நினைக்கிறேன். அதாவது கஞ்சிக்கு வந்து ஆண்கள் போறாங்க சொல்றாங்க, ஓகே, பெண்களுக்கு அனுமதி கொடுத்தா நாங்க கஞ்சிக்கு போக மாட்டோம் அப்படின்னு ஏதாவது பெண்கள் சொன்னாங்க. ஒரு பேர் ஒரு கற்பனையை வச்சுக்கோங்க, பெண்கள் எல்லாம் சேர்ந்து கஞ்சிக்கு வர்றாங்க அப்படின்னு சொன்னா நம்மால் சும்மா இருப்பாங்களா? இங்க இமாம தக்பீர் கட்டுவாரு, இவன் ஜன்னல் வழியா அப்படி பார்ப்பான், நம்மால் வருதா என்னைக்கு இவ்வளவு நிக்குது அப்படின்னு. அப்ப பெண்கள் கஞ்சிக்கு வாங்காம இருக்கிறதுக்கு வராம இருக்கிறதுக்கு காரணமே என்னன்னா அது வேற செய்வாங்க. அதனாலதான் நம்ம சொல்றோம் பெண்கள் கரெக்டா, பெண்கள் கரெக்டா, ஆண்கள் வேற மாதிரி அப்படி. ஆண்கள் கோச்சு கூடாது போகும்போது ஏதாவது டயர் பஞ்சர் ஆகிறாரு. ஏன் சொல்றோம் அப்படின்னா பெண்கள் கஞ்சிக்கு போன்ற வராமல் இருப்பதற்கு காரணமே என்னன்னா ஆண்களுடைய இபாதத்துல நாங்க விட்டு கொடுத்து உங்களுக்கு இபாதத் செய்ய வைக்கிறோம். அப்ப நீங்க இபாதத்தை சரியா செய்யறதுக்கு நாங்க நேரத்தை நாங்க சரியா வாய்ப்பு கொடுக்கறதால உங்க இபாதத்துடைய நன்மை எங்களுக்கு வரும். அரிஜாலுடன் தப்பா போனாலும் நிசான் அசர் சொன்னான் ஏத்துக்கிறோம். இப்ப நான் என்ன கேக்குறேன், ஒரு குழந்தை இருக்கு நல்ல பலமான குழந்தை, இன்னொரு குழந்தை இருக்கு பலம் இல்லாத குழந்தை, தாய்க்கும் சரி தந்தைக்கும் சரி எந்த குழந்தை மீது அதிகமா அக்கறை இருக்கும் அன்பு இருக்கும் கொஞ்சம் சொல்லுங்க. பலவீனமா இருக்கிற குழந்தை ஆண்கள் பலசாலின்னு அல்லாஹ் சொல்றான், பெண்கள் பலம் இல்லைன்னு சொல்றான். ஆனா பலம் பொருந்திய ஆண்கள் செய்யற இபாதத்து ஒரு பக்கம், பலம் இல்லாத பெண்கள் செய்யற இபாதத்து ஒரு பக்கம்னா ஹதீஸ் குர்ஆனுடைய அந்த அர்த்தத்துல என்னன்னா ஆண்கள் செய்யற இபாதத்தை விட பல்வேறு பலத்தை குறைந்த மாதவிடாயினை சுமந்து கொண்டிருக்கிற கர்ப்பத்தை தாங்கிக் கொண்டிருக்கிற பல்வேறு உடல் உபாதைகளை வைத்திருக்கிற பெண்கள் செய்யற இபாதத்து தான் அல்லாஹ்வுக்கும் உடைய ரசூலுக்கும் விருப்பம். சரி, நீங்க ஆண்கள் வந்து என்ன செய்யறீங்க இபாதத்துன்னு சொல்றீங்க, ஓகே, நம்மால நம்ம பெண்களும் என்ன செய்யறாங்க தராவியா போறாங்க. இன்னைக்கு முன்னாடி பேசுன இலக்கண மாமேதி சொன்னாங்க பெண்கள் தொழுகிறீங்க உடனே நம்முடைய நெருங்கிய நண்பர் உயிர் நண்பர் உயிர் தோழர் சொல்ற பத்து பெண்களை வந்து நாற்காலி போட்டு பேசிட்டு இருப்பாங்க. என்னைக்கு உள்ளுக்கு போய் பார்த்தாரு தெரியல, இமாம் சாஹிப்புக்கு அந்த வேலை இருக்காங்கிறது எனக்கு கொஞ்சம் டவுட்டா இருக்கு. எதுக்கும் அந்நிய இடத்துல கொஞ்சம் சொல்லி வெங்கலம் விளக்கம் பார்த்து தயாரா வச்சிருக்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா போய் பார்த்த மாதிரி சொல்றாரு. நம்ம ஆட்கள் என்ன செய்வாங்க, இமாம் கரெக்டா தக்பீர் அந்த கடைசி ஆயத்தை கொஞ்சம் ஒரு மாதிரி முடிப்பாரு, உடனே அங்கங்க நின்று புறம் பேசிட்டு ஒரு மாதிரியா பேசிட்டு நாளைக்கு ஏதோ வந்து சகர்ல ஏதோ ஒண்ணு ஏற்பாடு பண்றான்னு சொன்னாங்களே அப்படி இப்படி பேசிட்டு இருப்பான். கரெக்டா இமாம அந்த கீழே ருக்குவுக்கு போகும்போது தட ஓடி வந்து அல்லாஹ் இதுதான் நம்ம ஆட்களுடைய தொழுகை. அப்ப தொழுகைக்கு மஸ்ஜிதுக்கு போகக்கூடிய ஆண்கள் மட்டும் கரெக்டா இருக்காங்களா? இது நேருக்கு நேரடியா தெரியுது, அது தெரிய மாட்டேங்குது. ஆனா எங்களுடைய பெண்கள் அப்படி இல்லை, அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு சில தொழுகை கடமை இல்லாத பெண்கள் கூட அங்க வந்து சேர்ல உட்காராங்க சொல்றாங்க. ஓகே ஏத்துக்கிறோம், ஏன் உட்காராங்க? எங்களால தொழ முடியல. கேட்டா நண்பன், நாங்க குரானை கேட்டா நண்பனே வராங்க, நீங்க அது வேற மாதிரி நினைச்சுக்கிறீங்க. ஆனா உங்களால அப்படி செய்ய முடியுமா? நான் தொழில் நான் வந்து பள்ளிவாசல வந்து உட்காந்துக்கிறேன் கேட்டா நண்பன், ஆனா நன்மைங்கிற இல்லாம கூட உட்கார்ந்துகிட்டு ஒரு அதாவது பொண்டாட்டிகளுடைய விளக்கு மாத்தடிக்கு பயந்து இன்னைக்கு தராவிய தொழுகைக்கு வரக்கூடிய ஆண்கள் நிறைய இருக்க உருட்டலாம், கொஞ்சம் உருட்டலாம், இவ்வளவு அளவுக்கு வந்து உருட்டலுடைய இதை வந்து நிறைய வந்து செய்யக்கூடாது. அதே மாதிரி சொன்னாங்க
ஐஷா நாயகி தோயிட்டு இருந்தாங்க, ரசூலுல்லா தொழுதாங்க. ஐஷா நாயகி வரைய வருதா, ஐஷா நாயகி வரைய வந்துச்சா? அன்றைய இரவு வராது, ஐஷா நீ போய் வந்து சியாரத்தை செய்ய, நீ போய் எந்திரிச்சு தொழு. ரசூலுல்லா சொன்னாலும் ஐஷா நாயகி தெரியும் வராத்துக்கிற இரவையே பெருமானார் கூறி, அதற்கு பிறகு ஆயிஷா தூங்கிட்டு இருந்தா அந்த பிரச்சனை. முதல் முதலில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கே சென்றிருப்பார்கள் என்று வந்த ஆயிஷா நாயகிட்ட ரசூலுல்லாஹ் சொல்லிதான் அந்த ஹதீஸே வெளியே வருது. அறிவிச்சவங்களே ஆயிஷா நாயகிதான். இப்ப நம்ம என்ன செய்யணும்? இன்னைக்கு ஆண்கள் செய்யக்கூடிய அத்தனை வராத்துடைய நன்மைக்கான மூல காரணம் ஆயிஷா என்ற ஒரு பெண்ணுடைய ஹதீஸ் தான் காரணம். அப்ப இத்தனை பலாத்துடைய நன்மைக்கும் ஆயிஷா நாயகியுடைய அந்த அறிவிப்பு தான் காரணம் தவிர சும்மா அப்படி இப்படி போகக்கூடாது சொல்றீங்க. ஓகே, நம்ம பெண்கள் அப்படி இல்லை. பர்ச்சேஸ் செய்யும் போது கூட கையில தஸ்பி இருக்கும். இது என்னது? 200 ரூபா அந்த மாதிரி பெண்கள் நீங்க பார்க்கல. நீங்க நெகட்டிவ் தாட்டா பாக்குறீங்க, பாசிட்டிவ் தாட்டா பாருங்க. புரியுதா? இங்க அதாவது பெண்கள் பர்ச்சேஸ் அமைக்கிறது கூட எப்படி கேட்டா தொழுகை இல்லாத நேரத்துல அமைச்சுக்குவாங்க. எங்க எங்களுடைய ஆமா பார்க்கும்போது கூட பாத்துக்கீங்களா? இதான் ரிப்போர்ட் கட்டிட்டே இருப்பாரு இமாம். கொஞ்சம் நேரத்தா கிராத் ஓடுனா இப்படி எடுத்த ஐபிஎல் உடைய மேட்சுடைய எவ்வளவு முடிஞ்சிருக்குன்னு பார்த்துட்டு உள்ள வைக்கிறார். அப்ப அவரை மட்டும் கரெக்டா இருக்காரா? நான் ஏன் கூறுகிறேன் என்றால் கூறிக்கொண்டே செல்லலாம் அந்த அளவுக்கு. அதே மாதிரி குக்கர் விசில பத்தி சொன்னாரு, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு குக்கருக்கு விசில் வர்றத கூட தெரியாம ஆலிம்சா சமைச்சிருக்காரு அப்படின்னா, அப்ப எந்த அளவுக்கு அவங்க மனைவி கொஞ்சம் உடம்பு சரியில்லாம இருந்தா அடிமா ஆடிக்குடைய நினைப்பு ஆடிக்குடைய நிலை எந்த அளவுக்கு ஆயிப்போ நம்ம யோசிச்சு பாக்கிறோம். இன்னைக்கு பள்ளிவாசல்ல நாற்காலி தொழுகை இருக்கு, வீட்டுல நாற்காலி தொழுகை பெண்கள் தொழுகிறாங்களா? எவ்வளவு சிரமப்பட்டாலும் அமர்ந்து கொண்டு தொழுகிறாங்க. அந்த சலுகையை கூட எங்களுடைய பெண்கள் எதிர்பார்க்கறது இல்ல. இதுல இன்னொரு விஷயம் இருக்கு, அதை நம்ம யோசிக்கணும். நன்மையை செய்பவருக்கு ஒரு கூலினா அந்த நன்மையை யார் ஏவுகிறாரோ அவருக்கு ஒரு கூலி. எங்க பெண்கள் தொழுகிறார்கள், எங்கள் பெண்கள் நோன்பு வைக்கிறார்கள், எங்கள் பெண்கள் தஸ்பி செய்கிறார்கள், எங்கள் பெண்கள் தராவீத் தொழுகிறார்கள், எல்லாம் செய்யறாங்க. இது ஒரு நன்மைனா உங்களை தயாரிச்சு அனுப்புறதுல இன்னொரு நன்மை. அபிசல்லாஹ் சொல்லியிருக்காங்க பத்தி தான் விடுறாங்க. செய்ய வீட்டுல உட்காந்துட்டு எல்லாரும் பாத்துட்டு இருப்பாங்களே. நபிசல்லாஹ் விசல்லம் கூறுகிறார்கள், ஒரு நன்மையை யார் ஏவுகிறாரோ காட்டுகிறாரோ அந்த நன்மையை போன்ற அவருக்கும் கிடைக்கும். கையிலே துவைச்சு போட்டு சரியாக்கி இதை போட்டுட்டு போவோம் அனுப்புறது எங்கள் பெண்கள். குளிக்க வைத்து குழந்தைகளை, என் குழந்தைகள் எல்லாம் கஞ்சியை வாங்க அனுப்புறாங்க அப்படின்னு அவன் வெளியில சுத்திட்டு இருக்கான். நீ உடைக்க மரியாதை, நீ தொழுகைக்கு போட கால உடைச்சிருவேன் சொல்லி அனுப்புறது உமா. அப்ப குழந்தையை குளிக்க வைத்து பள்ளிவாசலுக்கு அனுப்பி வைப்பது எங்களின் தாய்மார்கள். தலைய தொடச்சு விட்டு தொழுகைக்கு நீ போய் இருப்பா, வெளியில நல்லா அனுப்பினா அப்பதான் அங்க இருந்து கத்துவாரு. ஏ பாத்திமா, ஏ என்ன ஏன் கத்துறீங்க? சாவி எங்க வச்சேன்னு தெரியல. இந்த சனையை எப்ப பார்த்தாலும் சாவி எங்கேயாவது வச்சிருந்து அந்த நேரத்துல ஒரு 5 நிமிஷம் அங்கங்க தேடி நமக்கு இங்கதான் வச்சிருப்பார். சாவியை எடுத்து கொடுத்து பள்ளிக்கு அனுப்பி வைப்பது கூட தாய்மார்கள் தான். அப்ப சும்மா ஒரு சனியை போட்டுதான் அப்படிங்கிறதுக்கு புகழ்பெற்றவன் ஒரு அர்த்தம் இருக்கு. புகழ்பெற்ற கணவரை அப்படின்னு அழைக்கிறார் தன்னுடைய கணவர். வேற ஒண்ணும் இல்ல, இன்னும் ஒண்ணு தானிங்கிற வார்த்தையிலிருந்து தனிங்கிறது கொஞ்சம் மருவி வந்ததை போட்டு நம்மளா ஒரு இஸ்டிலாக வச்சிருந்தோம். இரண்டாம் அவர், நான் முதல் என்றால் அவர் இரண்டு, அவர் முதல் என்றால் நான் இரண்டு அப்படின்னு அர்த்தம். இன்னொரு அவர் நோன்பு திறப்பதற்கு உதவி செய்கிறாரோ அவர் நோன்பு வைத்திருக்கோ இவருக்கு ஒரு கூலி. இப்ப எங்கள் பெண்கள் வந்து என்ன செய்யறாங்க? ஆண்களை தொழுகைக்கு அனுப்புறார்கள், திக்கருக்கு அனுப்புறார்கள், தராவியாக்கு அனுப்புறார்கள், இவர்களும் தொழுகிறார்கள், இவர்களும் திக்கர் செய்கிறார்கள். அப்ப அவர்களுக்கு ஒரு நன்மை, இவங்களுக்கு ரெண்டு நன்மை. ஏன் அனுப்பி வைக்கிறது இவர்கள்?
இன்னொரு பக்கம் இவர்கள் நோன்பு வைக்கிறார்கள், அவர்களும் நோன்பு வைக்கிறார். ஆனால் நோன்பு வைப்பதற்கு ஏற்பாடு செய்வது எங்களின் பெண்கள். எனவே அவர்களுக்கு ஒரு நன்மை என்றால் எங்களின் பெண்களுக்கு இரு நன்மை. ஏன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிருக்காங்க. இப்ப நிறைய விஷயத்தை சொல்றேன். தஹஜ்ஜுதுல எந்திரிச்சு சமையல் ஆரம்பிக்கிறது, கடைசியில அவசர அவசரமா வந்து சஹர் செய்யறது, சுபுர் தொழுகிறது, குர்ஆன் ஓதுறது, அப்புறம் பாத்திரம் கழுவுறது, அப்புறம் குழந்தைகளுக்கு சமைச்சு சொல்ற, குழந்தைகளை கொண்டு போய் ஸ்கூல விடுறது ரொம்ப சிரமமா இருக்கு எங்களுடைய நண்பருக்கு. ஆனா குழந்தைக்காரண்டி எந்திரிச்சு சமைச்சு அந்த குழந்தையை நோக்கம் வைக்க முடியாத குழந்தையா இருந்துச்சுன்னா சமைச்சு அதை ருசி பார்த்து அந்த ருசி நாக்கில படாம கஷ்டப்பட்டு அனுப்பி வைக்கிறது எங்களுடைய பெண்கள். சரி, அனுப்பி வச்சுட்டாங்க, எல்லாரும் எழுந்துருவாங்களா? அதுக்கப்புறம் வந்து குரானை ஓதணும், அதுக்கப்புறம் வீடு சுத்தமா சுத்தம் செய்யணும், அதுக்கப்புறம் மாப்பு போடணும், துணி துவைக்கணும், மொட்டை மாடியில போய் காய போடணும். அப்படியே வந்து கொஞ்சம் களைப்பா வந்த நாற்காலியில கொஞ்ச நேரம் தூங்குவாங்க. திடீர்னு லுஹா துழுவியுடைய நினைப்பு வந்துடும், லுஹா துழுவாங்க, அப்புறம் லுஹர் துழுகிறது, அப்புறம் மொட்டை மாடியில போய் துணி எடுக்கிறது, அதை போய் அயன் செய்யறது. நம்மளுக்கு கொஞ்சம் அப்படி லைட்டா சுருங்கி இருந்தா அது கூட போட மாட்டேன். அப்ப சுருக்கம் இல்லாமல் அவர்களை தேய்க்கணும், வீட்டுல இருக்கிற அத்தா அம்மாவை மாமனார் மாமியாரை கவனிக்கணும், அசர் தொழுகணும், இஃப்தாருக்கு ஏற்பாடு பண்ணணும். நம்ம ஃப்ரெண்டு சொன்னாரு எல்லா இடத்துலயும் சார் இருக்கும், எந்த இடத்துல சார் ஏற்பாடு, ஐடி பார்க்ல இமாமா இருக்கேன். எங்களுடைய நண்பர்கள் சொல்றாங்க சென்னையில எங்கெங்க அந்த சார் ஏற்பாடு, மிஞ்சி மிஞ்சி ஒட்டுமொத்த சென்னையில கிட்டத்தட்ட ஒரு 500 பள்ளிவாசல் தான், 15-20 இடங்கள்ல தான் சார். சரி, மிஞ்சி மிஞ்சி சொன்னா 50 சார், அப்புறம் 50 இல்லாம 450 தரப்பட்ட பள்ளிவாசலில் வாழக்கூடிய ஆண்கள் எல்லாம் பிச்சை எடுக்கணுமா? போய் வந்து கையில எடுத்துட்டு போய் ஒவ்வொரு பள்ளிவாசலா போய் எங்களுக்கு வீட்டுல சாப்பாடு செய்யல, எங்களுடைய துணை இமாம் எங்களுடைய மாபெரும் மாமேதை சொல் போறவங்க என்ன சொல்லிட்டாங்க, பெண்கள் இனிமேல் சமைக்காதீங்க, சஹர் எல்லாம் ஆண்கள் கொடுக்கறாங்க அப்படின்னு சொல்லிடலாமா? முடியாது, கரை கந்தல் ஆயிரும். எனவே சாருக்கு ஏற்பாடு செய்யும். அதுக்கப்புறம் வந்து அப்படியே துவா இஃப்தார் மகரிப் தொழுக, அப்புறம் கிட்ட சுத்தா, அப்புறம் பாத்திரம் கழுவணும், அப்புறம் இரவு சாப்பாடு, அப்புறம் இஷா தொழுக, அப்புறம் தராவி தொழுக. சரி, தராவியா தொழுகைக்கு நீங்க வரீங்க. 1919 தலைவர் சொன்னார், தலைவரை கலாய்க்கிறது கொஞ்சம் பயமா இருக்கு, ஏன்னா கொஞ்சம் டெரர் பீஸ். 1919 சொன்னீங்களே, சரி ஏத்துக்கிறோம். ஆண்கள் பேண்ட் வாங்குறான், கோட்டு வாங்குறான், தொப்பி வாங்குறான், என்னென்ன வாங்குறான். வீட்டுல இருக்கும் போது அவுத்து போட்டுட்டு கையை மட்டும் கட்டிட்டு உக்காந்துதான். எங்கேயாவது வீட்டுல ஆண்கள் கையில் இல்லாமல் பரிபூர்ணமான ட்ரெஸ் போட்டு இருக்காங்களா? அப்ப நாங்க ஏன் சேலையை கட்டிட்டு இருக்கணும்? அப்ப நீங்க மட்டும் கைலையை கட்டிட்டு மேல பனியன் கூட போடாம ஃப்ரீயா இருக்கலாம், ஆனா நாங்க போய் வெந்தும் வேகாம சமையக்கட்டில நின்று நாங்க சமைச்சோம்னா குக்கர்ல இருந்து வரக்கூடிய அந்த அனல் ஒரு மாதிரி அடிக்குது, இந்த சீட்டு சாம்பார் குதிச்சு மூச்சில அடிக்குது. இதுல பரிபூர்ணமா எல்லாத்தையும் மூடிட்டு எல்லாத்தையும் போட்டுட்டு போய் நாங்க நின்று சமைச்சு கொடுக்கணும். அப்ப என்ன நியாயம் இது தலைவரே? நீங்களே சொல்லுங்க, நான் உங்களுக்கு கலாய்க்கல, இதே சொல்லுங்க. கைதி பயிர் போட சொல்லுங்க. அப்ப நீங்க கல்வி கட்டுற மாதிரி எங்களுடைய பெண்கள் நைட்டி கட்டுறாங்க, அவ்வளவுதான். சரி, இதுவே எடுத்துக்கலாம், இதுவே ஒரு சாப்டர் எடுத்துக்கலாம். நீங்க தொழுகைக்கு வரீங்க, ஆண்கள் தொழுகைக்கு ஆண்கள் வந்தா இன்னைக்கு குழு குழுன்னு இருக்கக்கூடிய டைல்ஸ், அந்த டைல்ஸுக்கு அந்த சுத்தி இருக்கக்கூடிய ஏசி அறை, அந்த ஏசி அறையில நின்றுட்டு குழு குழுன்னு தொழுகிறார். எங்களுடைய தாய்மார்கள் உள்ளே நிறைய ஆடைகளை உடுத்தி அதற்கு மேல குருக்காவை போட்டு அதுக்கு மேல நிறைய மக்களா போட்டு ஷாப்பி போன்ற இருக்கக்கூடிய பெண்கள் காடு கூட வந்து காட்டக்கூடாத பேணுதலாக வந்து இந்த கூட்டத்துக்கு மத்தியில தொழுதுட்டு போறதுக்குள்ள கர்பலா ஷஹீதாக ஆயிரன். அப்ப கூலி யாருக்கு அதிகம்? எந்த இபாதத்தில் அதிகமாக சிரமம் இருக்கின்றதோ அந்த இபாதத்தில் அதிகமான நன்மை இருக்கின்றது என்பது ஹதீஸுடைய கருத்து. அப்ப ஆண்களை விட அதிகமாக பெண்களுக்குத்தான் அதிகமான நன்மை, அவர்கள் தான் முதன்மையானவர்கள் என்பது தெளிவாக குர்ஆன்ல இருக்கிற தீர்ப்பு. புரியுதா? ஏன்னா இந்த ஆண்கள் வீட்டுல மட்டும் திருடுறது இல்ல, எல்லா பெண்களுடைய எல்லா சலுகைகளும் அவருடைய நேரங்களை அவருடைய எல்லா விஷயத்தையும் திருடு. அதனாலதான் குர்ஆன் எல்லாம் சொல்லும் போது சொன்னா முதல் சொல்லும் போது ஆம்பளை திருட்டு பையன் சொன்னான், அதுக்கப்புறம் தான் பொம்பளை திருட்டு பையன் சொன்னான். ஆண் திருடனாக இருக்கிறான் என்பத அல்லாவே சொல்லிட்டான். எனவே நாங்கள் பெண்கள் நாங்கள் ஆண்களின் முதன்மையானவர்களாக இருக்கிறோம், முதன்மையானவர்களாக எப்பொழுதும் இருப்போம். ஆண்களுக்கு இபாதத்தை செய்ய வைப்பதும் எங்களுடைய தாய்மார்கள் தான். எனவே இந்த தீர்ப்பு நீங்க கொடுக்கணும் அப்படிங்கறத நான் எதிர்பார்க்கல, கொடுக்கலன்னா விவகாரமா இருக்கிறது சொல்றேன். அல்லாஹ் ரபுல் ஆலமீன் வாஸ்தவான அல்ஹம்துலில்லாஹி ரபுல் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. இப்படி ஆளாவே பரிக்கு போறாங்க.
அல்ஹம்துலில்லாஹ், ரொம்ப அற்புதமான முறையில பெண்களே இன்று அன்னைக்கோடு சேர்ந்திருக்கிறாங்க. அவங்க சொன்ன அந்த செய்தியில ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு செய்தி என்னன்னா, ஆண்களுடைய இபாதத்துக்கு பெண்கள் தூண்டுதலா இருக்கிறாங்களா இல்லையா? அவங்க சொன்ன செய்தியில ஒரு விஷயம் நம்ம கவனிக்கணும். நிறைய வீட்டுல பாத்தீங்கன்னா பெண்கள் எழுப்பி விடுவாங்க இல்ல, ரொம்ப நீங்க பார்த்துருக்கோம். சுப நேரத்தில் தூங்கியிருப்பாரு, என்ன டைம் ஆயிடுச்சிருக்கீங்க, ஏன்னா 8 மணி ஆயிடுச்சுங்க வேலைக்கு போனங்க. இந்த எழுப்பி விடக்கூடிய அந்த பக்குவம் இருக்கு பாருங்க, பெண்கள்கிட்ட பாக்கலாம், போடுங்க கொடுங்க ஜக்காத். பெண்கள் தானாக வந்து ஜக்காத்து கொடுங்க, சதக்கா கொடுங்க, அந்த ஏழைக்கு உதவி செய்யுங்க, இப்படி சொல்லக்கூடிய எத்தனையோ பெண்மணிகள் இருக்கிறாங்க, மறுக்க முடியாது. இதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு வீட்டுல ஒரு பெண் தூண்டுதலாக இருந்தால் கணவன் மட்டுமல்ல, அந்த குடும்பம் மட்டுமல்ல, அந்த பரம்பரையே சிறந்த குடும்பமாக திகழ்வதற்கு காரணமாக. அப்ப தூண்டுதலாக பெண்கள் இருக்கிறார்கள் என்றால் சாதாரண விஷயம் அல்ல. இபாதத்தை செய்வது ஒரு பக்கம் இருந்தாலும் இபாதத்தை செய்வதற்கு தூண்டுதலாக இருக்கு. நான் என் வீட்டுல நிறைய வாட்டி பார்த்திருக்கேன், சில நேரத்தில் அசந்தில தூங்கி இருப்பேன், என் மனைவி எழுப்பி விட்டுருப்பா, நான் எந்திரிச்சு பதில் துறைக்கு போய் ஜமாத்து துறை வச்சிருப்பேன், அதாவது நாட்டம். ஆனா அன்றைய தினத்துல நான் அசந்து தூங்கும் போது